இயற்கை நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வடையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்பட தொலைக்காட்சி உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீக்கம். அதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கா? வீக்கம்னா கையில் திடீர்னு வீக்கம் வரும், மார்பு பகுதியில் வரும், சிலருக்கு கழுத்தில் வரும், காலில் வரும். அது என்ன மாதிரி வீக்கமாக இருக்கட்டும், ஒரு கொப்பளமாக இருக்கலாம், இல்லை வீக்கமாக இருக்கிற ரத்த கட்டு அந்த மாதிரி எது மாதிரி இருந்தாலும் சரி, வீங்கி இருக்குது ஒரு பகுதி, அதாவது வெளியிலேருந்து ஒன்றும் பாதிப்பு இல்லை உள்ளேருந்து எதோ வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு என்ன ஏதாவது வீட்டு வைத்தியம் பண்ணலாமான்னு நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு தான். முயற்சி பண்ணுங்கள், பெரும்பாலானவங்களும் சரியாயிடும். சில நேரங்களில் அதில் சரியாகலன்னா அடுத்தடுத்து நான் நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டிருக்கேன் வீக்கத்துக்குன்னு, அதெல்லாம் முயற்சி பண்ணலாம். உதாரணமாக மாக்ஷா புஷன் வச்சு பண்ணுறது எப்படி, அதே மாதிரி மூட்டையில் ரெடி பண்ணி பண்ணுறது எப்படின்னா அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அது அடுத்த லெவல், இது ஃபஸ்ட் லெவல். இது அதுக்காக சொல்கிறேன். கண்டம் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காயிலே ஒரு ரகம் இருக்குது, நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான் அது, கண்டம் கத்திரின்னு சொல்லுவாங்க. அதோடய விதையை மட்டும் எடுக்கணும், தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து அதோட விரலி மஞ்சளை வச்சு அரைக்கணும். அரைச்சி அதை வந்து நீங்கள் குழச்சி அப்பணும். இது தண்ணி இன்னும் சேர்க்கணுமானா தண்ணி சேர்க்க முடியல, ஏன்னா அந்த கண்டம் கத்திரியோடைய அந்த தோலை எடுத்துட்டு நீங்கள் அதை அரைச்சிங்கனாலே அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மைக்கு ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட்டாக வரும். அதில் அந்த விரலி மஞ்சளை நீங்கள் சேர்த்து தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீக்கம்லாம் குறையும். இது எப்போ செய்யலாம் அப்படின்னா, இரவு நேரத்தில் செஞ்சுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அப்போ தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் உடம்பை. மற்ற நேரங்களையாவது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், சட்டப்படுவோம், கொள்வோம், திரும்பி படுப்போம், இது கை கழுவோம், கால் கழுவோம், அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இரவு நேரத்தில்ங்கும்போது நம்ம தழுவினோம்னா காலையில் வரைக்கும் கொஞ்சமாக தான் அந்த தன்மை அதில் இருக்கும். இல்லை அது மேலே துணி இனி கட்டுற மாதிரி கூட லைட்டாக வச்சு கட்டிட்டு படுக்கலாம். ஆனாலும் வீக்கத்து மேலே துணி கட்டக்கூடாது, இருந்தாலும் இந்த மருந்துக்காக வேணால் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு படுக்கலாம், பாயில் கீழே பட்டுரும், பெட்டில் பட்டுரும் அப்படின்ற மாதிரி இருந்தால். இன்னொன்று அது அந்த உடம்புக்குள்ளே போகணும் இல்லையா, அப்சர்வேஷன் நடக்கணும் இல்லையா அதுக்காகன்னு. அதனால் கத்திரிக்காயில் எல்லா கத்திரிக்கையில் கண்டம் கத்திரியும் கேளுங்க, அந்த கத்திரிக்காய் காய்கறி கடைங்களில் அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்து மஞ்சள் தேய்ச்சி பண்ணுங்கள். இது எல்லா வயதுக்காரங்களுமே பண்ணலாம். உதாரணமாக ஒரு ரெண்டு மூன்று வயதுலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த முயற்சி பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான், இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எதுவும் பக்க விளைவு பின்விளைவு எதுவும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி சார், தோலில் அரிக்குது சார், சுரிஞ்சிக்கிட்டே இருப்பா சார் அப்படிம்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து வேணால் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கணும், கத்திரிக்காய் மேலே மிஸ்டேக் இல்லை, உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. கத்திரிக்காய் சரியாக சாப்பிட்டீங்கன்னா அரிப்போறாது, நீங்கள் தப்பாக சாப்பிட்றதுனால தான் அரிப்போகுது. அதனால் கத்திரிக்காய் மேலே எந்த பழியும் போட்டுறாதீங்க. கத்திரிக்காய்ங்கிறது இறைவன் கொடுத்துருக்க நல்ல ஒரு உணவு, தோலுக்கான உணவு. இன்னும் சொல்லப்போனால் கத்திரிக்காய் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, வெளி ஆராய்ச்சியில் என்னைய வச்சே சொல்கிறேன், நான் சிறு வயதில் கத்திரிக்காய் சாப்பிடவே மாட்டேன், உடம்புல நிறைய தோல் பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இப்போ அப்படி இல்லை, கத்திரிக்காய் நான் நிறையா சாப்பிடுவேன், அதனால் என்னமோ தெரியல எனக்கு தோல் சம்மந்தப்பட்ட எந்த உதவுமே கிடையாது. என்னை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த ஒரு தோல் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களும் என் உடம்புல இருக்காது, நான் ரொம்ப தெளிவாக இருக்கும் என்னுடைய ஸ்கின்னு. காரணம், நான் கத்திரிக்காய் நிறைய விரும்பி சாப்பிடுவேன், பல ஃபார்மெட்டில் சாப்பிடுவேன், குழம்புல போட்டு சாப்பிடுவேன், வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன், வதக்கல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன், இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால. அப்போ அதனால் கத்திரிக்காய் குறை சொல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் பயன்படுத்திங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் முறையாக பார்க்குற காலத்துக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.